ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 13:43, Matthew 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். இந்த இடத்துல இயேசுவானவர் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி அவங்க பிரகாசிப்பாங்க அப்படின்றதை இங்கே சொல்கிறார். சூரியனை போல பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் யாவரையும் இந்த பூமியிலே பிரகாசமுடையவர்களாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியிலே வந்ததின் நோக்கமே எந்த மனுஷனையும் பிரகாசமுள்ளவனாக மாற்ற வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, கிறிஸ்து இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது, காரிருளில் இருந்த நம்மளுடைய வாழ்க்கை இருளில் இருந்து ஆண்டவர் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து வந்து நம்மை பிரகாசமுள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றினார். நம்முடைய ஒளி ஒரு நாளும் அற்றுப்போகவே கூடாது. ஆண்டவர் நம்மை எப்படி பிரகாசிப்பிக்கும்படியாக ஆண்டவர் அழைத்தார் என்றால், சூரியனைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 5 சொல்கிறாரு, யூஆர் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொல்கிறார். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ஆண்டவர் பாருங்கள் ஒளியாக வெளிச்சமாக படைத்தார். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்சோன். அந்த சாம்சன் என்று சொன்னாலே அவன் ஒரு சூரியனைப் போல பிரகாசிக்கிறவன், சூரியனைப் போல பிரகாசிக்கிறான். அதுதான் அவனுடைய பெயருக்கு அர்த்தம். ஆனால் அந்த சிம்சோன் பாருங்கள், அவன் கண் சொருகி போனவனாக, கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, குருடாக்கப்பட்டவனாக, இருண்டு போன ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டியவன் அவன் இருண்ட நிலையிலே கண் தெரியாத ஒரு குருடனாக மாறி தன் வாழ்க்கையே அவன் அழித்து மாய்த்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:18 நான் வாசிக்கிறேன். Proverbs 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம மத்தையில் பார்த்தோம், நீதிமான்களுடைய வாழ்க்கை அவர்கள் எப்படி இருப்பார், பிதாவின் ராஜ்யத்தில் பிரகாசமாக இருப்பார்கள், சூரியனை போல பிரகாசமாக இருப்பார்கள் என்று பார்த்தோம். இந்த இடத்துல நீதிமொழிகளில் இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீதிமான்களுடைய பாதை, அந்த நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா, நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். டே பை டே எப்படி பார்த்தீங்கன்னா, சூரியன் காலையில் ஒரு 5:30-6 உதயமாகுது. அந்த சூரியன் பாருங்கள், அதனுடைய வெளிச்சம் உதயமான பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோரி அப்பான் க்ளோரி, மகிமையின் மேல் மகிமை அடைகிறது போல, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெளிச்சமும் உஷ்ணமும் அதிகரித்து கொண்டே வரும். எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, நடுப்பகல் வரைக்கும், டில் நூன், மத்தியான வேளை வரைக்கும் அந்த சூரியன் பாருங்கள் க்ளோரி டு க்ளோரி போயிட்டே இருக்கும். அது பிரகாசம் அடைந்து கொண்டே போகும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த சூரியன் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அது அஸ்தமிக்க ஆரம்பிக்கும். அது பார்த்திங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் செட்டிங், அது அஸ்தமிக்க ஆரம்பிக்கும். 2:00, 3:00, 4:00, 5:00, 6:00, 7:00 பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமிச்சிடும்.
அப்போது 12 மணிக்கு மேலே அதனுடைய வீரியம், அதனுடைய வேகம், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய உஷ்ணம் குறைந்து கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சூரியன் எது வரைக்கும் பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைந்து கொண்டே வரும் என்று சொன்னால், மத்தியம் அந்த 12 மணி வரைக்கும் தான் அந்த சூரிய பிரகாசம் அதிகமதிகமாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:18 சொல்லுகிறது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அதிகமதிகமாய் நடுப்பகல் வரைக்கும். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமான்களைப் போல, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாமும் அப்படி பிரகாசிப்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையின்படியாக இந்த அருமையான இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒருவராகிலும் இருளுக்குள்ளே கடக்கக்கூடாது. இருள் என்று சொன்னால் உலகம், பாவம், பழைய வாழ்க்கை. அந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் திரும்பக்கூடாது. திரும்பினாலே முடிஞ்சு போச்சு. சாத்தான் இருளின் அதிகாரியாக இருக்கிறான், அவன் இழுத்து கொள்வான். அதனால் பிரியமானவர்களே, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த தேவன் உங்களை பிரகாசத்தின் மேல் பிரகாசம், பிரகாசத்தின் மேல் பிரகாசம் அடைவதற்கு நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசத்தைப் போல நீங்கள் பிரகாசிப்பிக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாய் நாம் வாழ, எப்பொழுதும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஓட கர்த்தர் நம் கிருபை சகாயம் செய்தவராக. இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பிரகாசமாக இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும். நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல அதிகமதிகமாய் பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். கிருபைக்கு தாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல நாமத்தில் பிதாவே. அமேன், அமேன்.